Vanakkam. இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் ஏசியம் கலீலு ரஹ்மான். இலங்கை தற்போது பெற்றுள்ள அபிவிருத்தியை ஆஸ்திரேலிய வர்த்தகர்கள் பாராட்டியுள்ளனர். அலரி மாளிகையில் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். இலங்கையை பிரபலமாக கொண்ட ஆஸ்திரேலிய வர்த்தகரான திலீப் குமாரின் தலைமையிலான வர்த்தக குழுவினர் கிழக்கு, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு மேற்கொண்ட விஜயத்தை அடுத்து ஜனாதிபதியை சந்தித்தனர். கொழும்பில் ஏற்பட்டுள்ள அபிவிருத்தி தன்மை ஆச்சரியமடைய வைத்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர். இங்கு அமைக்கப்பட்ட நவீன வீதிகள் தொடர்பாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 30 வருட கால யுத்தம் முடிவடைந்த பின்னர் அரசு உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி வர்த்தகர்களுக்கு தெரிவித்தார். உல்லாசத்துறை உட்பட சேவை துறையையும் மேலும் அபிவிருத்தி செய்வது அரசின் பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடைபெற ஆஸ்திரேலியா வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பாகவும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வரவழைக்கக்கூடியவாறு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி வர்த்தகர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்துக்கான இலங்கை ராஜதந்திரி பந்துல ஜெயசேகரவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். தனியார் பஸ் கட்டணங்களை அதிகரிக்க எத்தகைய அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தனியார் பஸ் வண்டி உரிமையாளர் சங்கங்களுக்கு கட்டணங்களை அதிகரிப்பதற்கான அதிகாரம் கிடையாது என்றும் ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். பஸ் கட்டணங்கள் தொடர்பாக தேசிய கொள்கை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே கட்டணங்கள் அதிகரிக்கப்படும். பஸ் வண்டி உரிமையாளர்கள் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக நிவாரணங்களை வழங்குமாறு முன்னர் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஜனாதிபதியின் தலையீட்டை அடுத்து பல சலுகைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. பஸ் வண்டிகளுக்கான பிரவேச கட்டணங்களை 50% குறைப்பதற்கும் கடன் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் முடிவு செய்யப்பட்டது. பஸ் வண்டிகளில் இருந்து கப்பம் பெறுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி போலீஸ் மாதிபருக்கு கட்டளையிட்டார். அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பஸ் வண்டிகள் தொடர்பாகவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பஸ் வண்டி உரிமையாளர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. டயர்களை சலுகை விலையில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையில் பஸ் கட்டணங்களை அதிகரிக்க வேண்டும் என்று கோருவது நியாயமல்ல என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். கிராண்ட் பாஸ் பிரதேசம் வளமை நிலைக்கு திரும்பியுள்ளது. சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விஷேட பேச்சுவார்த்தை ஒன்று மத அலுவல்கள் அமைச்சில் நேற்று நடைபெற்றது. அமைதியற்ற நிலைக்கு காரணமாக இரு தரப்பினருக்கும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்களுக்கு இடையே மத அலுவல்கள் அமைச்சில் நடைபெற்ற விஷேட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமைதி நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் தினேஷ் குணவர்தன நல்லிணக்கத்துடனும் சகோதரத்துடனும் ஜனநாயக ரீதியில் எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள முடியும் என்றார். அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் கருத்து தெரிவிக்கையில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தார். மூவின மக்களும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடன் வாழும் சூழலை அவர் ஏற்படுத்தினார். இதனை சீர்குலைக்கும் குழுவினரின் செயற்பாடு இதுவாகும் என்றார். மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானா இங்கு கருத்து தெரிவிக்கையில் பிரச்சினை தற்போது முடிந்தது. வெளியிலிருந்து வந்தவர்களே பிரச்சினையை ஏற்படுத்தினர். தற்போது எல்லாம் வளமை நிலைக்கு திரும்பி வந்துவிட்டது என்றார். பொதுநலவாய ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாடு நடத்தப்படுவதன் மூலம் இலங்கைக்கு கிடைக்க உள்ள பொருளாதார நன்மைகளை சகித்துக் கொள்ள முடியாத சதிகாரர்கள் சிலர் இனங்களுக்கிடையே அமைதியற்ற நிலையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக தேசிய ஒற்றுமைக்கான சர்வமத ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நாட்டில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக சர்வதேசத்திற்கு எடுத்துக்காட்டுவதே இவர்களின் மற்றொரு நோக்கமாகும் என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் மாநாட்டின் போது சர்வமத தலைவர்கள் இதனை தெரிவித்தனர். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் சங்கைக்குரிய கலகம தம்ம ரம்சி தேரர், சங்கைக்குரிய குமர்கமுவே வஜிர தேரர், சிவஸ்ரீ சிவநேசன் குருக்கள், கலாநிதி ஹசன் மௌலானா, அருப்பிதா சரத் ஹெட்டியாராச்சி உள்ளிட்ட பலர் இந்த விடயத்தை வலியுறுத்தினர். இங்கு கருத்து வெளியிட்ட சங்கைக்குரிய கலங்கம தம்மரம்சி தேரர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஏமாறாமல் உண்மை நிலையை புரிந்து கொண்டு நீண்ட காலமாக இருந்து வரும் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், சிறு சம்பவங்களில் ஏமாறக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். புஞ்சி ஸ்ரீலங்காவை பார்த்தமிங் என தத்துவ உதாவினோம்.
இங்கு கருத்து தெரிவித்த சங்கைக்குரிய கும்பர்கமுவே வஜ்ரதேரர் பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் மாநாடு நடைபெற உள்ளதால் அரசு தலைவர்கள் இங்கு வருவார்கள். அதனால் நாடு முன்னேறும். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்களின் செயற்பாடே இது என்றார். சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு இறைவன் துணை கொள்ள வேண்டும். இந்த இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் இந்த நாட்டுக்கு கெட்ட பேர் உண்டாக்கும் நோக்கில் ஒரு சில தீய குழுக்களால் நடைபெறுவது மிகவும் மனவருத்தம் அளிக்கிறது. உண்மையிலே வந்து நமது இலங்கை திருநாடு 30 வருட யுத்தத்துக்கு பிறகு பரிபூர்ண சமாதான காத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த சமாதானத்தை சீர்குலைப்பதற்கு சில தீய சக்திகள் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இடமளிக்க முடியாது. இங்கு கருத்து வெளியிட்ட அருப்பிதா சரத் எட்டியாராச்சி, சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த பிரச்சனைகளின் மூலம் பலர் அரசியல் லாபம் பெற முயற்சிக்கின்றனர். நவநீதம் பிள்ளை வரும்போது பிரச்சனை இருப்பதாக போலியான முறையில் காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்றனர் என்று தெரிவித்தார். முன்னாள் வெளிவிவகார அலுவல்கள் அமைச்சர் லட்சுமண் கதிர்காமரின் 8வது சிறார்த்த தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு ஹோட்டன் பிளேஸில் நிர்மாணிக்கப்பட்ட லட்சுமண் கதிர்காமர் உருவச்சிலை ஜனாதிபதியால் இன்று திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. பயங்கரவாதத்துக்கு எதிராக சர்வதேச ரீதியில் அளப்பரிய சேவைகளை ஆற்றிய லட்சுமண் கதிர்காமர் சுமார் 10 வருடங்களாக வெளிவிவகார அமைச்சராக பணியாற்றினார். கண்டி திருத்துவ கல்லூரியின் பழைய மாணவரான கதிர்காமர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் 1953 சட்டத்துறையில் கௌரவ பட்டம் பெற்றார். பாடசாலையிலும் பல்கலைக்கழகத்திலும் சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கிய இவர் பல விருதுகளையும் பெற்றார். 1955 சட்டத்தரணியாக பணியாற்றிய இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இலக்கியத்துறை பட்டத்தை பெற்றார். ஆக்ஸ்போர்ட் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட 2வது இலங்கை பிரஜை லட்சுமண் கதிர்காமர் ஆவார். சர்வதேச அமைப்புகள் பலவற்றில் உயர் பதவிகளை வகித்த இவர் வெசாக் பௌர்ணமி தினத்தை சர்வதேச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்த முன்னின்று செயற்பட்டார். புலிகள் அமைப்பை வெளிநாடுகளில் தடை செய்வதற்கு முன்னின்று செயற்பட்டார். 2005 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இவர் எல்டிடி துப்பாக்கிதாரியின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார். ஹோட்டன் பிளேஸில் அமைந்துள்ள லட்சுமண் கதிர்காமர் சர்வதேச தொடர்பு மற்றும் மூலோபாய கல்வி நிறுவனத்தில் அமைக்கப்பட்ட அவரது உருவச்சிலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று காலை திரை நீக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கதிர்காமரின் உருவச்சிலைக்கு ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தினார். சுகந்தி கதிர்காமர் வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், கல்வி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அசங்க அபே குணசேகர உள்ளிட்டோரும் மலரஞ்சலி செலுத்தினர். லட்சுமண் கதிர்காமர் சர்வதேச தொடர்பு மற்றும் மூலோபாய கல்வி நிறுவனத்தின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. 2011 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இதுவரையில் பல்வேறு துறைகளில் செயலமர்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. பிக்குமார்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜதந்திரிகள், வெளிநாடுகளைச் சேர்ந்தோர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் விவசாயத்துறையை முன்னேற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. அரசாங்கம் வடமாகாணத்தின் விவசாயத்துறையின் முன்னேற்றத்திற்கென பல முக்கிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இதனால் யாழ் மாவட்டத்தில் விவசாயத்துறை முன்னேற்றம் கண்டுள்ளது. இம்மாவட்டத்தில் 31,283 ஏக்கர் நிலத்தில் நெற்செய்கையும் 21,003 ஏக்கர் நிலத்தில் மேட்டு நில பயிற்சிகையும் மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக சின்ன வெங்காய செய்கையில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இம்மாவட்டத்தில் 2011 முதல் 2012 வரையான காலப்பகுதிக்குள் 1,799 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சின்ன வெங்காய செய்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 28,784 மெட்ரிக் டன் சின்ன வெங்காயம் உற்பத்தியாக பெறப்பட்டது. நல்லூர் கந்தனின் வருடாந்த கொடியேற்ற திருவிழா இன்று விமர்சையாக இடம்பெற்றது. நல்லூர் கந்தன் திருவிழா இன்றிலிருந்து 25 நாட்கள் இடம்பெறும்.
எதிர்வரும் 21ஆம் தேதி மஞ்சள் திருவிழாவும் 22ஆம் தேதி மாலை கார்த்திகை திருவிழாவும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி மாம்பழ திருவிழாவும் 3ஆம் தேதி சப்பர திருவிழாவும் 4ஆம் தேதி தேர் திருவிழாவும் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து தீர்த்தோற்சவத்துடன் நல்லூர் கந்தன் திருவிழா நிறைவடையும். இன்று ஆலய பிரதம குருக்களால் நடத்தி வைக்கப்பட்ட கிரிகை மற்றும் யாக பூஜைகளை தொடர்ந்து முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருளி உள்வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆலய சுற்றுப்புற சூழலில் இரவு நேரங்களில் சமய கலாசாரம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் இடம்பெறும். பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் யாழ் மாநகர சபை வழங்கி வருகின்றது. தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி முதல் இதுவரையில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொழும்பு துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அபிவிருத்தியை பார்வையிட்டுள்ளனர். மக்களுக்கு நாளை 5 மணி வரை துறைமுகத்தை பார்வையிட முடியும். இன்று மாத்திரம் 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் துறைமுகத்தை பார்வையிட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு இலவச போக்குவரத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. சிகிச்சை சேவையும் இங்கு இடம்பெறுகிறது. மக்களுக்கு தனிப்பட்ட வாகனங்களில் வந்தும் துறைமுகத்தை பார்வையிடலாம். பௌத்திக வாகனவலின் பெமினின் நன்று தம வாகனவலின் முகோஸ்மே நரம்பியாக ஹதிசி சௌக்கிய சேவாத கிராத்மகாய். அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனங்களின் வேகத்தை மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டராக கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலிருந்து நேற்று மாலை 7 மணி வரை இதனை மீறிய 150 சாரதிகளுக்கு எதிராக தண்டனை விதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதிவேக நெடுஞ்சாலையின் வேக கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறுவோரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் 24 மணித்தியால கடமையில் ஈடுபட்டுள்ளனர். வேக கட்டுப்பாட்டை மீறும் வாகனம் அதற்கான வாகன அடையாளம் காணும் இயந்திரத்தில் பதிவான பின்னர் வாகனம் தொடர்பான அறிவிப்பு விடுக்கப்படும். தவறிழைக்கும் வாகனங்கள் குறிப்பிட்ட கடவையை நெருங்கியவுடன் அதன் சாரதியின் அனுமதி பத்திரம் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டு தண்டனைக்கான பெற்றுச்சீட்டும் விநியோகிக்கப்படும். கடந்த தினங்களில் அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்துகளினால் பலர் உயிரிழந்தனர். பாதை திறக்கப்பட்ட பின்னர் கடந்த 1.5 மாத காலப்பகுதியில் வாகன விபத்துகளினால் இறந்தோரின் எண்ணிக்கை 11 ஆகும். விபத்துகள் அனைத்துக்கும் காரணம் அதிவேகமாகும் என்று போலீசார் தெரிவித்தனர். வடமாகாணத்தில் சுகாதார வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. வைத்தியசாலை மற்றும் வைத்தியர்களின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வைத்தியர்களின் உத்தியோகபூர்வ தங்குமிட வீடமைப்பு திட்டம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. 6 கோடி ரூபாய் இதற்கு செலவிடப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார அமைச்சு இதற்கான நிதியை வழங்கியுள்ளது. வெளியிடங்களில் உள்ள வைத்தியர்கள் முல்லைத்தீவில் பணியாற்றுகின்றனர். உத்தியோகபூர்வ தங்குமிட வசதி இல்லாததினால் இவர்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர். முல்லைத்தீவு பெரியாஸ்பத்திரிக்கு அருகாமையில் வீடமைப்பு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 22 வைத்தியர்களுக்கு இங்கு தங்குமிட வசதிகள் உண்டு. வடமாகாண ஆளுநர் ஜி சந்திரசிறி உள்ளிட்டோர் இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகமும் சர்வோதய அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்த தாய்ப்பால் ஊட்டும் வார நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி சதுக்கத்தில் இடம்பெற்றது. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதன் முக்கியத்துவத்தை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் சதுர்முகம் தெளிவுபடுத்தினார். அரசாங்கத்தின் விழிப்புணர்வு செயல் திட்டம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாய்ப்பால் ஊட்டும் வீதம் அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். காந்தி சதுக்கத்தில் இருந்து ஆரம்பமான விழிப்புணர்வு பேரணி திருமலை ஊடாக சுகாதார சேவைகள் அலுவலகம் வரை சென்றது. இதில் பல முக்கிய அதிகாரிகளும் தாய்மார்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வலையுறவு பாலத்தின் நிர்மாணப் பணிகள் பூர்த்தியடைந்துள்ளது. இந்த பாலம் அடுத்த வாரம் கிழக்கு மாகாண அமைச்சர் எம் எஸ் உதுமலைப்பெயினால் திறந்து வைக்கப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவி வதிவிட பொறியியலாளர் கே பிரேமதாச தெரிவித்தார். கிழக்கு மாகாண உள்ளூர் மாகாண சபைகள் அமைச்சின் அனுசரணையுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 115 பில்லியன் ரூபாய் செலவில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரையும் வவுணதீவு பிரதேசத்தையும் இணைக்கும் இந்த பாலம் யுத்த காலத்தில் சேதமடைந்தது. இதனால் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்து கஷ்டங்களை எதிர்கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. நிர்மாணப் பணிகள் பூர்த்தியடைந்துள்ள இந்த பாலத்தை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அதிகாரிகள் நேற்று பார்வையிட்டனர். கிண்ணியா மீனவர்களால் காப்பாற்றப்பட்ட ராட்சத மீன்
பொலிசார் கடற்படையினர் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் மீண்டும் நடுக்கடலுக்கு அனுப்பப்பட்டது. இன்று காலை கரையொதுங்கிய இந்த ராட்சத மீன் சுமார் 15 அடி நீளமும் 600 கிலோ எடையும் கொண்டதென மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த மீனை மீண்டும் கடலுக்கு அனுப்பி வைப்பதற்காக திருகோணமலையிலிருந்து கடற்படையினர் வரவழைக்கப்பட்டனர். இதனை பார்வையிட ஏராளமான மக்கள் கடற்கரையில் கூடியிருந்தனர். ஏராவூர் பிரதேசத்தில் 121 முஸ்லிம்கள் எல்டிடியினரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு 23 ஆண்டுகள் ஆகின்றன. 1990 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இவர்கள் கொல்லப்பட்டனர். இதனை முன்னிட்டு இன்று ஏராவூரில் சுகதாக்கல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஏராவூர் பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இதில் நகரசபை தவிசாளர் அலிசாகிர் மௌலானா உட்பட பல சமூக சமய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அங்கு புனித குர்ஆன் ஓதப்பட்டதோடு விஷேட பிரார்த்தனையும் சொற்பொழிவும் இடம்பெற்றன. மாவத்தகம டெனவர் தோட்ட அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த ஆடி அலங்கார திருவிழாவை முன்னிட்டு பறவை காவடி ஊர்வலம் அண்மையில் இடம்பெற்றது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த உற்சவம் ஆரம்பமானது. கடந்த வெள்ளிக்கிழமை பறவை காவடி ஊர்வலம் மாவத்தகம ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பிரதான வழியான மாவத்தகம நகரூடாக சென்று மீண்டும் ஆலயத்தை சென்றடைந்தது. ருகுணு கதிர்காமம் விகாரையின் இசல நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்துள்ளனர். பக்தர்கள் யால மற்றும் குமண சரணாலயங்கள் ஊடாக கதிர்காமத்திற்கு வருகை தருகின்றனர். இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளை கண்காணிப்பதில் ருகுணு கதிர்காமம் விகாரையின் பஸ்நாயக்க நிலைமை சசீந்திர ராஜபக்சே ஈடுபட்டார். பாத யாத்திரையாக வந்தவர்களுக்கு உணவு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. முதலாவது குழு கடந்த 1ஆம் தேதி கதிர்காமத்தை வந்தடைந்தது. 7500க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது கதிர்காமத்திற்கு வருகை தந்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ராணுவத்தினர் இவர்களுக்கு குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்கி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தரும் பக்தர்கள் 18 நாட்கள் பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்தனர். பாணமவில் இருந்து தமது பயணத்தை ஆரம்பிக்கும் பக்தர்களுக்கு கதிர்காமத்தை வந்தடைவதற்கு 5க்கும் 10க்கும் இடைப்பட்ட நாட்களாகின்றன. சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. அபிவிருத்தியை நோக்கி இடம்பெறும் இளைஞர்கள் என்ற துணைப்பொருளில் இது இடம்பெறுகிறது. உலக இளைஞர் தினம் 1984ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. 2வது பாப்பரசர் அதற்கு முன்னின்று செயற்பட்டார். 1986ஆம் ஆண்டு தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சர்வதேச இளைஞர் தினமாக மீண்டும் பிரகடனப்படுத்தப்பட்டது. 15 வயது தொடக்கம் 24 வயது வரையான இளைஞர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கவனம் செலுத்துவது சர்வதேச இளைஞர் தினத்தின் நோக்கமாகும். உலகில் 7 கோடி 40 லட்சம் இளைஞர்கள் வேலையின்றி உள்ளனர். 2 கோடி 70 லட்சம் இளைஞர்கள் பலதரப்பட்ட காரணங்களால் வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்கின்றனர். இளைஞர்களின் மொத்த எண்ணிக்கையில் 85% அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வாழ்கின்றார்கள். இலங்கையில் இளைஞர் தின நிகழ்வு நீர்கொழும்பு பல்லன்சேன இளைஞர் புனர்வாழ்வு முகாமில் இன்று இடம்பெற்றது. சிறை கைதிகள் 500 பேர், பல்வேறுபட்ட அமைப்புகளின் இளைஞர் யுவதிகள் 50 பேர் இதில் கலந்து கொண்டார்கள். அமைச்சர்களான டலஸ் அழகப்பெருமா, சந்திரஸ்ரீ கஜதீரா ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் 2வது கும்பல் பிறகடா இன்று இரவு வீதிவலம் வருகின்றது. இதனை கண்டுகளிக்க பெருந்தொகையான மக்கள் வருகை தந்துள்ளனர். 1வது கும்பல் பிறகடா நேற்று வீதிவலம் வந்தது. இது தலதா வீதி, டி எஸ் சேனநாயக்க வீதி மற்றும் அரச வீதி ஊடாக தலதா மாளிகையை வந்தடைந்தது. ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷீரந்தி ராஜபக்சே பிரகராவை பார்வையிட்டார். இறுதி கும்பல் பிரகரா 15ஆம் தேதி இடம்பெறும். 1வது ரந்தோலி பிரகரா 16ஆம் தேதி ஆரம்பமாகும். இறுதி ரந்தோலி பிரகரா 20ஆம் தேதி நடைபெறும். அதனை அடுத்து தீர்த்தோற்சவத்துடன் நண்பகல் பிரகரா நிறைவு பெறும். பொதுநலவாய அமைப்பின் உறுப்பு நாடுகள் இலங்கையில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றன.
பொதுநலவாய ஒன்றியத்தின் வர்த்தக மாநாட்டை முன்னிட்டு லண்டன் நகரில் இடம்பெற்ற ஒன்றியத்தின் வர்த்தக மாநாடு தொடர்பான சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் இந்த விடயங்களை கேட்டறிந்துள்ளனர். லண்டன் நகரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் வர்த்தகர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றது. இது இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய ஒன்றியத்தின் அரச தலைவர்கள் மாநாட்டுக்கு அமைவான வர்த்தக மாநாட்டுக்கான நடவடிக்கையாகும். பொதுநலவாய ஒன்றியத்தின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மாவும் பிரிட்டிஷ் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையில் முதலீட்டுக்கான சந்தர்ப்பம் தொடர்பில் விசேட ஆர்வத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய ஒன்றியத்தின் வர்த்தக மாநாட்டில் 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் நாடக பிரிவு தயாரித்த இஸ்ரஹட்டை அன்ன சிங்கள தொலைக்காட்சி நாடக ஒளிபரப்பு இன்று தொடக்கம் ஆரம்பமாகின்றது. இந்த நாடகம் வார நாட்களில் இரவு 9 மணிக்கு ரூபவாகினி அலைவரிசையில் ஒளிபரப்பாகும். அது என்ற பத்திரிகையில் வெளிவந்த ஓவிய கதையை அடிப்படையாக வைத்து இஸ்ரஹட்டை அன்ன தொலைக்காட்சி நாடகம் தயாரிக்கப்பட்டது. சுமார் 150 கலைஞர்கள் இதில் நடித்துள்ளனர். இந்த நாடகத்தை நளின் மாப்பிட்டியர் இயக்கியுள்ளார். எகிப்திய அரசி கிளியோபெட்ரா கிறிஸ்துவுக்கு முன் 30 இன்று போன்ற ஒரு தினத்திலேயே தற்கொலை செய்து கொண்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அவரது மரணமும் August 12 இடம்பெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். எகிப்து என்றதும் அனைவருக்கும் பிரமிட்டுகளும் கிளியோபெட்ரா என்ற பெயருமே உடனடியாக ஞாபகத்திற்கு வரும். இவர் ஆளுமை மிக்கவராகவும் அழகானவராகவும் வர்ணிக்கப்படுகின்றார். 7 கிளியோபெட்ரா தனது தந்தையுடன் ஆட்சி பற்றி பாய்ந்து கொண்டார். தந்தையின் இறப்புக்கு பின்னர் சடங்கு ரீதியாக தனது சகோதரனை திருமணம் செய்து கொண்டார். அத்துடன் அரசு சூழ்ச்சியின் காரணமாக எதிரியினரால் எகிப்திலிருந்து விரட்டப்பட்டார். இதனை அடுத்து ஜூலியஸ் சீசரை திருமணம் செய்து கொண்டார். சீசர் புரோட்ரஸினால் கொலை செய்யப்பட்ட பின்னர் அவரது தளபதியான ஆண்டனி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஈட்டில் எகிப்தின் ஆட்சிக்காக ஆண்டனிக்கும் எட்டோவியஸுக்கும் இடையே போர் மூண்டது. இந்த போரில் ஆண்டனி கொல்லப்படுகின்றான். ஆண்டனியின் மரணத்தை மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத கிளியோபெட்ரா விஷப்பாம்புகளை தீண்டச் செய்து உயிர் துறந்தார் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் இதுபோன்ற ஒரு நாளிலேயே இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.